ஹாய் கைஸ் நான் சன் மேனேஜ் பண்ணி இப்போ பார்க்க போகிற படம் வந்து த லாஸ்ட் லெட்டர் ஃப்ரம் யர் லவர் இப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த வரிசையில் பார்க்குற இன்னைக்கு பார்க்குற மூணாவது ஒரு தமிழ் இந்த ஒரு இந்தியன் படத்துலேருந்து எடுத்த படம் மாதிரியும் பார்க்கலாம் இப்போ சார்ஜி படத்தில் என்ன கதை ஸோ இப்போ நம்ம பார்வதிக்கு வந்து ஒரு புக்கு கிடைக்கும் அந்த புக்கில் வந்து பாதி கதை தான் இருக்கும் மீதி கதை இருக்காது அந்த கதை எங்கடா இருக்குன்னு ஒரு ஈகர்னஸை தேடி போவாங்களா அதனால மைண்ட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம டேரக்ட் யார் கேஷ்ட யாருன்னு பார்த்துட்டு கதைக்குள்ளே போயிட்டு மீதி கதையை சொல்கிறேன் டேரக்ட் யார் அப்படின்னா அகஸ்தி ஃபிரிசல் கேஸ்னு பார்க்கும்போது ஷேலன்னுடி கேலம் டேர்னர் ஓகே ஸோ கதை என்ன மாதிரி கதை அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சரிங்களா ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மாற்றி மாற்றி லவ் லெட்டர் எழுதி கொண்டார்கள் அது எப்போ ஒரு காசுல பணக்கார வீட்டு பையன் ஒரு ஏழை ஏழை பொண்ணு அந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு போனாருக்கா இல்ல பணக்கார வீட்டு பையன் பணக்கார வீட்டு வீட்டுல இது வந்து ஒரு கன்ஃபியூசனா சொல்றேன் இதை நீங்க பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் சரிங்களா லவ் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா அந்த லவ் லெட்டர்ஸ்லாம் மாற்றிக்கிறாங்க சோ அந்த லவ் லெட்ரஸ் மாற்றிக்கிறாங்க இந்த லவ் லெட்டர்ஸ் பூரா இப்போ பிரசென்ட்ல இருக்க நம்ம ஹீரோயினும் கிடைக்குது அதை பூரா படிச்சு பார்க்குறாங்க ஏய் செம்மையாக இருக்கேயா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எப்படி இருக்காங்க அவங்க லைஃபோட ஸ்டோரி வந்து எப்படி ஆச்சு கடைசியில் என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி போறாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இதுதான் வந்து மீதி இருக்க கதை ஸோ அதான் சொல்கிறேன்ல அதில் எப்படி போவாங்க இதுலேயே அப்படியே தான் போவாங்க ஆனால் ரெண்டு ஒன்று ஒன்றும் கிடையாது அது ரொம்ப ஒரு ப்ளிஸ்ஸாக இருக்கும் இதுவும் ப்ளிஸ்ஸாக இருக்கும் பட் எனக்கு மனம மனசு பிடிச்சது சார்லி தான் இந்த படத்தோட ஸோ ஓவரால் படம் எப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு ஸோ சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம பாருங்கள் இதே மாதிரி நல்ல ரிவியூல வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய்